இது நம்ம வாசல், நாளும் கதைப்போம் நாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, மதினாவில் மாணபி நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலை எழுதிய குவைத் தொழிலதிபர் சகோதரர் கே தாஜுதீன் எம்ஏ அவர்கள் சென்னை வருகை தந்திருந்த போது வி ஃபார் ஆல் என்ற அமைப்பின் ஒரு நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய நூலை பற்றி அறிமுகம் செய்து அவர்களை பாராட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பை இப்போது காணலாம். ICIF என்று சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் அமைப்பின் நிறுவனர் சகோதரர் ஹெச் அப்துல் ரகீப் சாஹிப் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தார்கள். மேலும் இந்த நூலை பற்றி அவர்களும் பாராட்டி பேசினார்கள். சகோதரர் தாஜுதீன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் சகோதரர் இப்னு சவுத் அவர்களும் இந்த நூலை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசினார்கள். ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே ஒரு மதினாவில் மாணவியின் வாழ்க்கை நிகழ்வுகளும் படிப்பினைகளும் நேரேஷன் மட்டும் பண்ணாம அதுல இருந்து என்ன படிப்பினை நம்மளுக்கு அதை எடுத்து எழுதியிருக்காங்க. அது மாஷாலா ரொம்ப பெரிய. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்கா மதினா ரெண்டையும் சேர்த்து மூணு வால்யூம், ஒவ்வொரு வால்யூமும் 1000 பக்கம். மதினா மக்கா வாழ்க்கை ஒரு 1000 பக்கம். இப்போ மதினாவை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கான், நிறைய விஷயங்கள் சேர்த்து அதை 2 வால்யூமாக போட்டிருக்கான், போட போகிறாங்க. சார் இப்போ ஏற்கனவே உள்ளது மதியம் வரும் யார் யார் எங்க வச்சுங்க. அப்போ அதில் வந்து மாஷால நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு புது கோணத்துக்கு அவங்க எழுதியிருக்காங்க. அது நாங்கள் பார்த்து இந்த மாதிரி குரான் ஹதீஸ் எல்லாம் எழுதுறாங்க மக்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்தினாரு, டே டு டே லைஃப் எப்படி இருந்தது அதை பற்றி எல்லாம். ஆனால் அதில் கூட வந்து கஸ்வாத் பற்றி தான் அதிகமாக இருக்கு. ஆனால் டே டு டே லைஃப் இந்த மாதிரி குறிப்பாக எழுதியிருக்காரு. அதோ ஒரு கலை சிறந்த வியூர் வியாபாரி, அதுக்காக பாராட்டுதல் கொடுக்கணும். சமுதாயத்தில் 7000 பேர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நவீன புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான புத்தகம் இருக்குது. அது வாங்கி கூட படிக்கணும் கூட அடுத்த அடுத்த வந்து பயணம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 95 நோட்ஸ், 184 பக்கங்கள் மேனுஸ்கிரிப்ட் என் கையில் இருக்கு. அதை டெவலப் பண்ணி 300 பக்கமாகி ஐஜிசியில் ஒரு 50 கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த நூலாக போட்டால் என்ன செய்கிற அடிப்படையில் இந்த நூல் உருவாச்சு. இந்த நூல் உருவாகும்போது 500 பக்கத்தினுடைய நோட்ஸ் வந்தது. அதே வந்து 964 பக்கமாக இந்த நூல் வந்துருக்கிறது. அதற்கு பின்னாடி இது 3 வருஷத்துக்கு முன்னாடி வெளியானது. அப்புறமா வந்து கொரோனா வந்துச்சு. செலவுகள்லாம் கேட்டாங்க, நீங்கள் மதினா செஞ்ச மாதிரி மக்காவும் செய்யணும் அப்படின்னாங்க. அலஹம்துலில்லாஹ் சென்ற வருஷம் அந்த ஜூலை மாதத்தோடு இந்த மக்காவுடைய இதே தலைப்பில் மக்காவின் மாணவியின் அதாவது நிகழ்வு பண்ணியில் இதே அளவில் 1000 பக்கத்தில் வந்து நான் தயார் பண்ணிட்டேன். அதற்கு பின்னாடி இந்த மதினாவின் மாணவி நிகழ்வுல வெளியிட்ட அதாவது விடுபட்ட செய்திகளையும் சொன்ன செய்திகளை விரிவாகவும் அந்த என்ன சொல்கிறது இந்த ரெஃபரன்ஸை ரொம்ப கம்ப்ளீட்டாகவும் வந்து அதை நான் மறுபடியும் செஞ்சு அதுக்கு இன்னொரு வால்யூம் ஏற்பாடு வந்திருக்கு. இப்போதைக்கு வந்து இன்ஷால்லாஹ் 3 வால்யூமில் 1 வால்யூம் மக்காவும் 2 வால்யூம் மதினாவும் வரதுக்கு இருந்தது துவாச்சிங்க. அதனால் இதை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக நம்ம இந்த மாதிரி அறிஞர் கூட்டத்தினா இப்போ தான் மருத்துவமாக கலந்துக்கிறேன் செய்யணும். அடுத்தது ஏற்கனவே நடந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு செய்தி சொல்ல எனக்கு ஒரு ஆசை. கடைசியாக இந்த மகளிர் அடிப்படைக்கு வந்தாங்க இல்லைங்களா, அது உண்மையிலே என்னுடைய கருத்தாக இருந்தது. ஒவ்வொரு மகளாவில் வந்து ஒரு பசி இல்லாத மகளாக மாற்றிட்டோம்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனை தீர்ந்துச்சு. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் மதீனாவில் அந்த பொருளாதார ரீதியாக கண்ணீர் வடைந்தார்களா, எல்லாரும் அவங்க ரொம்ப சுயக்காலம் நின்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்து அந்த சீரவனம் ஆய்வு செய்யும் பொழுது ஒரு அண்ணன் ஆயிஷாவுடைய அறிவு வருகிறது. கைபர் போருக்கு பின்னாடி நாங்கள் வயிறார உண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவரையில் அறவயிறு காலையில் தான். கைபர் போர் வந்து ஹிஜ்ரி 7 நடக்குது.
அப்ப ஹிஜ்ரி 7 வரையில் வயிற்று பிரச்சனை அங்க தீரவில்லை. அப்ப வயிறு பிரச்சனை தீர்ந்துட்டாலே பொருளாதார சமத்துவம் வந்துருச்சு. ஏன்னா மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு, உறையுள், உடை. இப்ப நாம சொல்றோம் கல்வி, மருத்துவம் அப்படின்னு சேர்த்துட்டு போறோம். ஆனா அடிப்படை இந்த மூன்று, இந்த மூன்று வந்துட்டாலே அந்த சமுதாயத்துல வர்க்க போராட்டம் இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது. அப்ப பசி இல்லாத சமுதாயம் உருவாச்சு நடக்கும். அதனாலதான் அந்த சூழல் என்ன பண்றாங்க, பல விஷயம் சொன்னாங்க, சர்க்கார் சொன்னாங்க, சர்க்கார் சொன்னாங்க, கடனை பத்தி சொன்னாங்க, சகோதரத்து பத்தி சொன்னாங்க. இப்படி ஒரு சமூகம் எவ்வாறு கட்டமைக்கணும் அப்படிங்கிற பத்தி ரொம்ப விரிவாக வந்து ஆய்வு செய்து அவங்க ரெட்டின் சார் அவர்கள் சொன்னாங்க, உண்மை நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வேணும் சொன்னால், அவர் இருந்த சார்ந்த மகிழாவில் பசி இருக்கக்கூடிய உள்ள மக்கள் இருக்கிறார் அப்படிங்கிற நியத்தை வச்சு ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் சதக்கா கூடியவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக மாற்றம் ஒரு சில ஆண்டுகளே வந்து மகளிர கான்செப்ட், அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி நாம் செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் மந்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஒரு சஹாபி வந்து காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாரு. மேகத்திலிருந்து அசிரியாக ஒரு குரல் கேட்குது, இன்னார் காட்டுக்கு போங்க, அந்த மழை பெய்யும் அப்படின்றாங்க. அந்த ஒளியை தொடர்ந்து அதன் மேகத்தை தொடர்ந்து அந்த காட்டுக்கு போகாது, அந்த காட்டு மாத்திரம் மழை பெய்யுது. அப்போ அந்த காட்டுக்காரர் அந்த விவசாயிகிட்ட வந்து என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னாலும் லோன் தேடு நான் சதக்கா செய்வேன். சர்க்காத் வந்து 2% தான், ஆனால் சதக்காத் அளவு கிடையாது. ஒரு சாதாரண விவசாயி அவர் மில்லியனர் கிடையாது. சீராக நம்ம பார்க்கும் பொழுது எத்தனை மல்டி மில்லியன் இருந்திருக்காங்க. என்னுடைய நினைவுக்கு தகுந்த அடிப்படையில் ஒரு உஸ்மான் ரலிதாவை சொல்லலாம், ஒரு அப்துரமன் வாக்கர் சொல்லலாம், ஷாஹிபின் அபிபக்கர் சொல்லலாம், மதி அன்சாரியை பொறுத்தவரையில் ஒரு ஷாஹிபின் உபாதாவர்களை சொல்லலாம், அபு ரபியா சொல்லலாம். அதிக அதிகபட்சம் போனால் நம்ம வந்து முகமது என்ன சொல்றது, நம்ம ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் வந்து ரசூலா காலத்தில் கடைசி கட்சியின் போது 5 லட்சம் முஸ்லீம்கள் இருந்தாலும் சொல்கிறாரு. இந்த 5 லட்சம் முஸ்லீம்கள் எத்தனை மல்டி மில்லியன் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1% 500 பேர் இல்லையா? ஆனால் 500 பேரால் அதுக்கு முன்னாடி சரக்கா தரக்கூடிய தகுதி உள்ளவர்கள், சரக்கா தரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சேர்ந்து முயற்சி பண்ணால் அந்த சமுதாயத்தில் வறுமை இருக்குமா, பசி இருக்குமா? அப்போ மார்க்கத்துடைய நோக்கம் ஒவ்வொருத்தரும் மில்லியனாக கிடையாது. ஒவ்வொருத்தரும் பசி இல்லாமல் இதெல்லாம் உறவிடத்தோட உடையோட ஒரு கல்வியோட ஒரு வேலைப்பாடு எடுத்தது தான் நம்முடைய பொருளாதாரத்துடைய திட்டத்துடைய நோக்கமாக இருந்தது தவிர, ஒவ்வொருத்தரும் இண்டஸ்ட்ரி ஆக்கணும், மல்டி ஆக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. பசிக்கு போக நம்மளுடைய நாட்டில் நமக்கு பேர் பேக்வர்டு கம்மி கிடைக்கும், நம்ம சுமக்கலாமா? ஸோ இந்த அளவோட என்னுடைய திட்டம் முடித்து